பழங்காலத்தில் மன்னர்களை தன்னுடைய முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிறதுக்காக அரசிகள் பின்பற்றிய சில அழகு ரகசியங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ராணிகளின் அழகு குறிப்புகள் சில இருக்குது, அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். பழங்காலத்து அரச வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி பல பேருடைய ரகசிய கனவுகளில் ஒன்றா இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருந்துக்கிட்டு வந்தது. அதுலேயும் குறிப்பாக மகாராணி அப்படிங்கிறவங்க பெண்களின் கனவு நாயகி அப்படின்னு சொல்லலாம். காரணம், அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய சேவையாளர்கள் அப்படின்னு பல்வேறு விதமான சுதந்திரங்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆட்சி முறையில் அவங்களுக்கு அவ்வளவா சுதந்திரம் இல்லை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சுதந்திர பறவைகளாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. மகாராணி போல வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. இருந்தாலும் மகாராணியின் அழகு ரகசியங்கள் சிலவற்றை நாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நாமளும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். இப்பெல்லாம் திருமணமான கொஞ்ச நாள்லேயே திருமண பந்தம் முடிவடைஞ்சிடுது. ஆனால் பழங்காலத்து ராணிகள் தங்களுடைய கணவர் தன்மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப காலமாக காப்பாற்றிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த அழகு ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய துணையை தக்க வச்சுக்க முடியும். எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும், எவ்வளவு பெண்கள் அந்த புறத்தில் இருந்தாலும், மகாராணி மேலே அரசருக்கு தனி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுக்கு காரணம், அரசிகளுக்கு அப்படின்னு சில குளியல் முறைகள், அரண்மனை தாதிகள் தரக்கூடிய அழகு பராமரிப்பு டிப்ஸுகள், அழகை பராமரிக்கிறதுக்குன்னே சில தனி வைத்தியர்கள், அவங்க தரக்கூடிய சித்த வைத்திய மருந்துகள், உணவு பராமரிப்புகள், இதெல்லாம் அரசிகள் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தது தான் காரணம். அப்படி அவங்க என்ன அழகு குறிப்புகளை கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பழங்காலத்து ராணிகள் பின்பற்றிய அழகு குறிப்புகளில் முதல்ல நாம் பார்க்க போகிறது குளியல். அந்த காலத்து அரசிகள் பெரும்பாலும் தங்கள் குளியல் நேரங்களில் இயற்கையான வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது வழக்கம். அதோட அவங்க குளிக்கிற நேரம் அப்படிங்கிறது இயல்பை விட கொஞ்சம் அதிகமானதாகவே இருக்கும். அரசிகள் அதிகமாக பயன்படுத்துறது ரோஜா பூக்கள் நிறைந்த குளியல் தான். ரோஜா பூக்களோட பயனால் ராணிகள் உடல் பூக்களை போல மென்மையாக, பட்டு போன்ற வசீகரத்தோட மினுமினுப்பாக இருக்கும். இந்த முறையை நாமும் பின்பற்ற முடியும். நம்மளுடைய குளியல் அறை பாத் டப்பிலோ அல்லது பக்கெட் நீரிலோ ரோஜா பூ இதழ்களை நிரப்பி குளியலை இனிமையாக்கி நம்மளையும் வசீகரமாக வச்சிக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கழுதை பால். இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலங்களில் வயதாவதை தடுக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் பொருளாக கழுதை பாலை பயன்படுத்தி வந்திருக்காங்க. கழுதை பாலோட ஆலிவ் எண்ணெயை சேர்த்து அதனோட இயற்கையான தேன் கலந்து சருமத்தில் தடவி ஊற வச்சு குளிக்கும்போது எல்லோருமே மகாராணி போல தோற்றத்தை பெற முடியும். சரி, கழுதைப்பாலில் நம்மளும் குளித்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய விலையை தெரிஞ்சுக்கிங்க. கழுதை பால் ஒரு லிட்டர் 2000-5000 வரைக்கும் விற்கிது. காசு நிறையா இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததாக நடனம். அந்த காலகட்டங்களில் இன்றைக்கி இருக்க மாதிரி ஜிம்மெலாம் எதுவும் கிடையாது. அதனால் உடல் வடிவமாக இருக்க அரசிகள் பயன்படுத்தினது நடனக்கலை மட்டும்தான். இந்தியர்களின் பாரம்பரிய நடனங்கள் வெறும் கலை மட்டும் கிடையாது, பெண்களின் அழகையும் ஆரோக்கியத்தையும் பேணி காக்கக்கூடிய ஒரு பொக்கிசமாகவே இருந்துக்கிட்டு வந்திருக்கு. நடனம் ஆடுறது மூலமாக மன அழுத்தங்கள்லேருந்து மீள்வதற்கும் ஒரு சிறந்த தீர்வாக இது இருக்குது. நீங்கள் சந்தோஷமான மனநிலைமையோடு கொஞ்ச நேரம் நடனம் ஆடுனீங்கன்னா உங்களுடைய முகமும் அகமும் ஒரு பொலிவு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு உதாரணமாக சொல்லணும்னா நடிகர் விஜய் கூட தான் சும்மா இருக்கும்போது வீட்டில் பாடல் கேசட்டுகளை போட்டு நடனம் ஆடுவாராம். அதனால தான் அவர் இன்னமும் இளமையாக இருக்கார். அணிகலன்கள். மகாராணி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது அவங்களுடைய முகம் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்களுடைய ஆடம்பரமான உடை அணியக்கூடிய பழக்கம், அது மட்டும் இல்லாமல் அவங்க அணிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள், இதெல்லாம் தான் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும். இதுக்குன்னு அரசர்கள் போருக்காக நாடு விட்டு நாடு போய் வெற்றி பெறும்போதெல்லாம் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அணிகலன்களை அள்ளிக்கிட்டு வந்து தன்னுடைய மனைவிங்கிட்ட கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு போகும்போது அந்தந்த நாட்டோட அணிகலன்களை வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவியரை சந்தோஷப்படுத்துவாங்களாம். உடைகள். மகாராணிகளின் வாழ்வில் உடைக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. மகாராணிகள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களாம். மகாராணிகள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் போடுறது, அதுக்கேற்ற மாதிரி அணிகலன்கள் போடுறது அப்படின்னு அதில் ரொம்பவே கவனம் செலுத்துவாங்களாம். நாமளும் அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு எடுப்பான அழகை பெற முடியும். உதாரணமாக தியேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது பட்டுப்புடவை நகைகள் எதெல்லாம் தேவையில்லை, எளிமையாக உடுத்தியிருந்தாலே போதுமானது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் யோசனை பண்ணி இடத்துக்கு பொருந்தினார் போல உடைகளில் கவனம் செலுத்தினோம்னா நம்ம தோற்றத்தில் மிடுக்கும், முகத்தில் பொலிவும், நாம் அழைக்காமலேயே அது நம்மக்கிட்ட வந்துடும்.
வாசனை திரவியங்கள். அந்த காலத்து ராணிகள் தங்களுடைய கணவன்மார்களை தனிப்பட்ட வாசனையின் மூலம் ஈர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்குன்னு தனக்கென தனிப்பட்ட வாசனை திரவியங்களை செய்கிறதுக்கு தனிப்பட்ட நபர்களை வேலைக்கு வச்சும் இருந்திருக்காங்க. இந்த வாசனைகளுக்காகவே நம்முடைய மூளையில் சில நியூரான்கள் செயல்படுது. இந்த நியூரான்கள் நாம் இறக்கும் வரையிலும் சில குறிப்பிட்ட வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி நினைவுகளை சுமந்து வச்சுருக்கோம். இதனால் அடிக்கடி நம்மளுடைய வாசனை திரவியங்களை மாற்றாமல் நமக்குன்னு பிரத்யேகமான சில வாசனை திரவியங்களை மட்டுமே பயன்படுத்துறது நம்ம துணையோட அன்பை நிரந்தரமாக்க உதவி பண்ணும். இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த அழகு குறிப்பில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க ஹிஸ்டரியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.